ஹே கைஸ், நான் பாலமுருகன். இன்றைக்கி நம்ம பல்கி ஷோவில் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இவரை பற்றி பேசணுன்னா, இந்த ரஜினி படத்துலலாம் சொல்கிற மாதிரி வாட் அ மேன் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்த ஆல்ரெடி பல தடவை செஞ்சிட்டார். அது இல்லாமல் இப்போது ஒரு பெரிய லெவலில் பிளான் பண்ணணும்னு இருக்கார். ஸோ அவரோட பேர் பார்த்திங்கன்னா அமீர் உல்லா சித்திக்கி அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ இவர் நியூ டெல்லியில் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 40 வயசு ஆகுது. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எம்ப்ளாயி. ஸோ அவர் மேரீடு இல்லை, சிங்கிள் தான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதாவது ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவரால் சரியாக நடக்க முடியாது. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸாக பல வந்து என்ஜிஓஸ் கூட சேர்ந்து பல நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. இது இல்லாமல் ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் டூ வீலரில் ட்ராவல் பண்ணி நிறைய கேம்பெயின்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காரு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 2019 கிட்டத்தட்ட ஒரு 9,000 கிலோமீட்டர் டெல்லி இந்தியா கேட்லேருந்து மும்பை ட்ராவல் பண்ணிவிட்டு, மும்பையிலேருந்து திருப்பி டெல்லி இந்தியா கேட்டுக்கு வந்து அந்த கேம்பெயினை முடிச்சிருக்காரு. 9,000 கிலோமீட்டர் இவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதில் போகிற வழியெலாம் நிறையா என்ஜிஓஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு, நிறையா வந்து நோட்டபுள் பர்சன்ஸை மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட இந்த அச்சீவ்மெண்ட்டை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ சீரியஸாக வந்து ஒரு நோட்டபுளான விஷயம், யாரும் வந்து இது வரைக்கும் சாதிக்க முடியாத விஷயம். ஏன்னா இந்த ஒரு ஜேர்னி பார்த்திங்கன்னா, இந்த ரெட்ரோஃபிட்டட் அதாவது வீல் பேலன்சிங் ஃபிக்ஸ் பண்ண ஒரு டூ வீலரில் இவ்வளோ ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னி அச்சீவ் பண்ணது வேர்ல்டு லெவல்லே வேறு யாருமே இல்லை, இவர் மட்டும்தான். சரி, இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காரு, ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைஸ் பண்ணதை நிறைய என்ஜிஓஸ், நிறைய மினிஸ்டர்ஸ், ஈவன் பார்த்திங்கன்னா வந்து டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் கூட வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்திங்கன்னா, இதே டூ வீலரில் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ண போகிறாரு. ட்ராவல் பண்ணுறதுல நடுவில் பார்த்திங்கன்னா மியான்மார், பர்மா இந்த மாதிரி நிறையா லொக்கேஷனையும் டச் பண்ணிவிட்டு பண்ண போகிறார். இதில் எப்போ பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 23rd, 2021, அதாவது அன்றைக்கி தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள். ஸோ அன்றைக்கி தான் இவரோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, இதில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விஷயம் இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற விஷயம், அதுக்கப்புறமா தான் இந்த கேம்பெயினில் நம்ம என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது ஈஸியாக இருக்கலாம், இல்லை வந்து அதை ஓவர் கம் பண்ணியும் பண்ண முடியும். ஆனால் இவர் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்துட்டு, ஒரு நல்ல வந்து ஒரு ப்ரொஃபைலில் இருந்துட்டு, நல்ல கம்பெனியில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு, இந்த ஒரு விஷயத்தை தானாக முன் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சோட டெவலப்மெண்ட்காக இதை செய்யணுன்ட்டு முன் வந்திருக்காரு. இதை வந்து மற்ற இன்டர்நேஷ்னல் லெவலில் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இந்தியன்ஸாக இருக்க நம்ம நாட்டில் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நான் போன வாரம் தான் கேள்விப்பட்டேன், இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்னுட்டு இமீடியட்டாக இவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். இவர் சாதாரணமாக ஒரு ஜர்னியாக பண்ணாமல் இவர் கூட என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூட வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் ஒன்றாவே சேர்ந்து செய்கிறாரு. இவர் இது மட்டும் இல்லை, இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்தோம்னா எப்பாடா அப்படின்ட்டு தலை சுற்றி போகுது. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஸ்பெஷலி ஏபிள்டு அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனில் ஃபவுண்டராக இருக்கார். பிரசிடெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஹேண்டிகேப் சர்வீஸ் சொசைட்டி டெல்லி, ஜாயிண்ட் செக்ரட்டரி திவ்யாங் சென்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அசோசியேஷன், சர்தாக் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இதில் ஒரு மெம்பராக இருக்கார், அண்ட் நேஷனல் சென்டர் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் டிசேபிள்டு இதில் ஒரு மெம்பராக இருக்கார், குரூப் ஆஃப் ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்றதில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கார், ஹானார் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இதில் ஒரு மெம்பராக இருக்கார், த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 இதில் ஒரு மெம்பராக இருக்கார்,
அண்ட் யூனிட்டி ஆஃப் திவ்யாங் ட்ரஸ்ட் இதோட ஃபவுண்டர் இவர். அண்ட் எஸ்ஒய்கே ஃபவுண்டேஷன் இதில் ஃபார்மர் இன்டர்னாக இருந்திருக்காரு. அண்ட் இது இல்லாமல் மிசால் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுல ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணுறது இல்லாமல் இவ்வளோ ஏகப்பட்ட ரோல், ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பண்ணுறது எல்லாமே ஃபிசிக்கலி சேலஞ்சுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணணும். அண்ட் அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை அவரை பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச ஸ்பான்சர்ஷிப்பை கொடுங்க. ஏன்னா ஒரு தனி மனிதனால் இந்தியாவுக்குள்ளே 50,000 கிலோமீட்டர் 100,000 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அவருக்கு ஸ்பான்சர் கிடையுதோ அவர் ஏர்லியாக இதை இந்த அச்சீவ்மெண்ட்டை முடித்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு, அதுவும் குறிப்பிட்டு ஸ்பெஷலி சேலஞ்சுடுக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சுடுக்கு ஒரு நல்ல பெருமையை கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ நம்ம எல்லார் முன்னிலையிலும் இந்த ஷோவில் அவருக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம். அண்ட் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அவரோட டிஸ்கிரிப்ஷனை நம்மளோட லிங்க்கில் பாருங்கள். அண்ட் அவரோட ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை அவருக்கு கொடுங்க. மற்றும் அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.